அன்பான மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீண்ட இடைவெளிக்கு பின்பதாக வர்ச்சுவல் சயின்ஸ் புக் என்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை நான் சந்திக்கின்றேன். இன்றைய தினம் தரம் 11 மாணவர்களுக்கான அலகு 6 மனித உடற்செயல் முறைகள் என்கின்ற தலைப்பிலே முதலாவதாக மனித சமீபாட்டு தொகுதியை பற்றி நாம் கற்க இருக்கின்றோம். சமிபாடு என்றால் என்ன? சமிபாடு என்பது நாம் உண்ணுகின்ற உணவில் உள்ள சிக்கலான சேதன சேர்மைகள். நமது சமிபாட்டு தொகுதியினால் அகத்துறிஞ்சப்படக்கூடிய எளிய சேதன சேர்வைகளாக மாற்றப்படுகின்ற செயல்முறை சமிபாடு எனப்படுகின்றது. இந்த சமிபாட்டு செயல்முறையானது இரண்டு முறைகளில் நடைபெறும். ஒன்று பொறிமுறை சமிபாடு அல்லது பௌதிக சமிபாடு, மற்றது இரசாயன சமிபாடு. பொறிமுறை சமிபாடு என்பது வாய்க்குழியில் பற்களினால் உணவுகள் துண்டுகளாக உடைக்கப்பட்டு பெரிய உணவு கூறுகள் சிறிய உணவு துகள்களாக மாற்றப்படுகின்ற செயற்பாட்டை குறிப்பிடலாம். அவ்வாறே இரசாயன சமிபாடு என்பது உணவில் உள்ள நீர்க்கரையாத சிக்கலான சேதன கூறுகள் குறித்த நொதியங்களின் தொழிற்பாட்டினால் நீரில் கரையக்கூடிய எளிய சேதன மூலக்கூறுகளாக மாற்றப்படுகின்ற செயற்பாடு ஆகும். இந்த சமிபாட்டு செயல்முறையை நிகழ்த்துவதற்காக மனித உடலிலே அமைய பெற்ற ஒரு தொகுதிதான் சமிபாட்டு தொகுதி. முதலில் சிக்கலான உணவு கூறுகளை பற்றி நாம் பார்ப்போம். நாம் தரம் 10 அலகு 1 கற்றிருக்கின்றோம். கார்போஹைட்ரேட்டு, புரதம், இலிப்பிட்டு ஆகியவை சிக்கலான உணவு கூறுகள் என நாம் கற்றிருக்கின்றோம். கார்போஹைட்ரேட்டினுடைய எளிய கூறாக அல்லது நீரில் கரையக்கூடிய நீர்ப்போக்கடைந்த கூறாக 1 சக்கரேட்டுகளும், புரதத்தினுடைய எளிய கூறாக அமினோ அமிலமும், இலிப்பிட்டினுடைய எளிய கூறாக கொழுப்பு அமிலம் கிளிசரோல் என்பனவும் காணப்படுகின்றது. நாம் உண்ணும் உணவில் உள்ள இந்த சிக்கலான சேர்வைகள் எளிய சேர்வைகளாக மாற்றப்படுவதற்காக நடைபெறுகின்ற ஒரு செயல்முறைதான் சமிபாடு ஆகும். இந்த சமிபாட்டை வினைத்திறனுடன் நிகழ்த்துவதற்காக மனித உடலில் அமைய பெற்ற தொகுதி சமிபாட்டு தொகுதி என அழைக்கப்படுகிறது. சமிபாட்டு தொகுதியினால் 3 விதமான பிரதான செயற்பாடுகள் நிகழ்த்தப்படுகின்றது. 1, உணவை சமிபாடடைய செய்தல். 2, சமிபாடடைந்த உணவு கூறுகளை அகத்துறிஞ்சல். 3, சமிபாடடைய முடியாத உணவு மீதியை வெளியேற்றல். இவ்வாறு 3 விதமான செயற்பாடுகளை சமிபாட்டு தொகுதி நிறைவேற்றுகின்றது. இச்சமிபாட்டு தொகுதியானது வாய்க்குழியில் ஆரம்பித்து குதத்தில் முடிவடையும் நீண்ட குழாயிருவான ஓர் அமைப்பாகும். வாயிலிருந்து குதம் வரைக்குமான அந்த நீண்ட பகுதியில் குறித்த 3 தொழிற்பாடுகளையும் வினைத்திறனுடன் நிறைவேற்றுவதற்காக பல அங்கங்களையும் சுரப்பிகளையும் விசேட கட்டமைப்புகளையும் கொண்டு காணப்படுகின்றது. அந்த வகையில் முதலில் வாய்க்குழியின் கட்டமைப்பையும் அதன் தொழிற்பாடுகளையும் பற்றி நாம் ஆராய இருக்கின்றோம். வாய்க்குழியானது வாயினூடாக வெளித்திறக்கின்றது. வாய் மேல்கீழ் உதடுகளினால் ஆக்கப்பட்டிருக்கும். வாய்க்குழியின் முற்புறம் மேத்தாடை கீழ்த்தாடை என்பவற்றினால் ஆக்கப்பட்டிருக்கும். மேத்தாடையிலும் கீழ்த்தாடையிலும் மொத்தமாக 32 பற்கள் காணப்படும். இப்பற்கள் உணவை அரைப்பதிலே பங்கெடுக்கின்றது. இப்பொழுது நாங்கள் இந்த 3D தலை பகுதியிலிருந்து நாம் இந்த கட்டமைப்புகளை நாம் தெளிவாக நோக்குவோம். தசை பகுதிகளை நாங்கள் அகற்றுவோம். இது கீழ்த்தாடை, இது மேல்தாடை. கீழ்த்தாடையிலும் மேத்தாடையிலும் பல்வரிசைகள் காணப்படுகின்றது. மேத்தாடையில் 16 பற்களும் கீழ்த்தாடையில் 16 பற்களும் காணப்படுகின்றது. இந்த மேத்தாடையில் உள்ள 16 பற்களில் பாதி இடது பக்கம் 8 பற்களும் வலது பக்கம் 8 பற்களுமாக காணப்படுகின்றது. இந்த மேத்தாடையில் உள்ள அரைவாசி பற்களை நாம் எடுத்து நோக்குவோமாக இருந்தால் முதலில் 2 வெட்டும் பற்களும் அடுத்து ஓர் வேட்டை பல்லும் அடுத்து 2 முன்கடவாய்ப்பற்களும்
அடுத்து மூன்று பின்கடவாய் பற்களும் காணப்படும். பாருங்கள், பெரிதாகி காட்டுகிறேன். இரண்டு வெட்டும் பற்கள், மூன்றாவது வேட்டைப்பல், நான்கு ஐந்து முன்கடவாய் பற்கள், அடுத்து பின்கடவாய் பற்கள், மொத்தமாக எட்டு. இவ்வாறு கீழ்ப்பகுதியிலும் இரண்டு வெட்டும் பற்கள், ஒரு வேட்டைப்பல், இரண்டு முன்கடவாய்ப்பல், மூன்று பின்கடவாய்ப்பற்கள் காணும். இதனை வைத்துக் கொண்டு நாம் பச்சூத்திரத்தை இவ்வாறு எழுதி காட்டுவோம். இவ்விதமாகவே அடுத்த எதிர்ப்பக்கத்திலும் எட்டு மற்றும் பதினாறு பற்கள் காணப்படுகின்றது. அடுத்து மனிதனுடைய வாய்க்குழியிலே மூன்று சோடி உமிழ்நீர் சுரப்பிகள் காணப்படுகின்றது. கன்னப்பகுதியிலே ஒரு பெரிய உமிழ்நீர் சுரப்பி உமிழ்நீர் கான் மூலம் வாய்க்குழியினுள் செல்கின்றது. அவ்வாறு வலது புறத்திலும் ஒரு உமிழ்நீர் சுரப்பி காணப்படுகின்றது. ஆகவே இது ஒரு சோடி உமிழ்நீர் சுரப்பி. அடுத்து கீழ்த்தாடையின், அதாவது நாக்கின் கீழ்ப்பகுதியிலே இரண்டு சோடி சற்று சிறிய உமிழ்நீர் சுரப்பிகள், அவையும் உமிழ்நீர் கான்கள் மூலமாக வாய்க்குழியினுள்ளே திறக்கின்றது. இவை நாம் உணவை உட்கொள்கின்ற போது உமிழ்நீரை வாய்க்குழியினுள் சுரக்கின்றது. இவ் உமிழ்நீரில் அமைலேசு அல்லது தைலின் எனப்படுகின்ற நொதியம் காணப்படும். அடுத்ததாக மேத்தாடை கீழ்த்தாடை என்பவற்றை நாம் அகற்றி நாக்கினுடைய கட்டமைப்பை பார்ப்போம். கீழ்த்தாடை மேத்தாடை முரசு பற்களை நான் அகற்றுகின்றேன். இப்பொழுது பாருங்கள், உமிழ்நீர் சுரப்பி நாக்கு என்பவை தெளிவாக தென்படுகின்றது. நாக்கு வாய்க்குழியின் அடிப்பகுதியிலிருந்து வெளி நோக்கியதாக காணப்படுகின்றது. நாக்கு உணவின் சுவையை உணர்வதுடன் நொதியங்களுடன் உணவை கலப்பதற்கும் உணவை விழுங்குவதற்கும் உதவுகின்றது. நாம் உணவை மெல்லுகின்ற போது எவ்வாறு உணவு அரைக்கப்பட்டு உமிழ்நீருடன் கலக்கப்படுகின்றது என்பதை நாம் ஒரு வீடியோ காட்சி மூலம் பார்ப்போம். பாருங்கள், வாய்க்குழியின் உள்ளே உணவு பல்களினால் மெல்லப்பட்டு நாக்கினாலே உமிழ்நீருடன் புரட்டி கலக்கப்படுகின்றது. இதன்போது பௌதிக சமிபாடு வாய்க்குழியில் நடைபெறுகின்றது. அதே நேரம் வாய்க்குழியில் உள்ள அமைலேசு நொதியம் மாப்பொருளுடன் தொழிற்பட்டு மாப்பொருளை மோல்டோஸாக மாற்றுகின்றது. இது இரசாயன சமிபாடு ஆகும். எனவே வாய்க்குழியில் பௌதிக சமிபாடும் இரசாயன சமிபாடும் ஆரம்பித்து விடுகின்றது. இவ்வாறு பகுதியாக சமிபாடடைந்த உணவு திரளைகள் ஆக்கப்பட்டு தொண்டையினுள் தள்ளப்படும். இந்த தொண்டை பகுதியானது சுவாச பாதைக்கும் உணவு பாதைக்கும் பொதுவான ஒரு பிரதேசமாகும். தொண்டையிலிருந்து சுவாச பாதையான வாதநாளியும் உணவு பாதையான களமும் பிரிந்து செல்கின்றது. இந்த பகுதியிலே நாம் உணவை விழுங்குகின்ற போது உணவு திரளை வாதநாளியுள் செல்லாதிருப்பதற்காக வாதநாளியின் மேற்பகுதியிலே மூச்சு குழல்வாய் மூடி எனப்படுகின்ற அமைப்பு காணப்படுகின்றது. இது உணவை நாம் விழுங்குகின்ற போது வாதநாளி பாதையை மூடிக்கொள்ளும். நீங்கள் இந்த வீடியோவிலே தெளிவாக பார்க்கலாம், வாதநாளி பாதையை மூடிக்கொள்ளுங்கள். இதனால் உணவு சுவாச பாதையினுள் செல்வது தடுக்கப்படுகின்றது. நாம் கதைத்து கொண்டு அல்லது உணவை உண்கின்ற போது கதைத்து கொண்டு இருப்போமாக இருந்தால் அந்த சந்தர்ப்பத்தில் மூச்சுக்குழல்வாய் மூடி திறவட உணவு சுவாச பாதையினுள் செல்லும் சந்தர்ப்பங்கள் உண்டு. இதனையே நாம் புரையேறுதல் என குறிப்பிடுகின்றோம். களத்தினுள் சென்ற உணவு திரளையானது களத்தின் சுற்றுச்சிருங்கல் அசைவின் மூலம் கீழ்நோக்கி இறப்பைக்கு தள்ளப்படும். இச்சுற்றுச்சிருங்கல் அசைவை மீண்டும் ஒரு முறை பாருங்கள். களத்தின் ஊடாக உணவு பயணிக்கின்ற முறை சுற்றுச்சிருங்கல் அசைவு என அழைக்கப்படுகின்றது. இது அடிக்கடி வினாக்களிலே கேட்கப்படுகின்ற ஒரு விடயம். இவ்வாறு உணவு இறப்பையினுள் சென்றடையும். இறப்பையானது ஓரளவு அகன்ற பை போன்ற பெரிய அங்கமாகும். பிரிமின்றவற்றுக்கு கீழாக வயிற்றுக்குழியினுள் அமைந்திருக்கும். இறப்பையினுள் சென்ற உணவு மேலும் பௌதீக இரசாயன மாற்றங்களுக்கு உட்படும்.
இரைப்பையின் சுற்றுச்சுருங்கள் அசைவின் காரணமாக உணவு மேலும் சிறு துண்டுகளாக உடைக்கப்படும். அதே நேரத்தில் இரைப்பையில் சுரக்கப்படுகின்ற இரைப்பை சாறுடன் உணவு கலக்கப்பட்டு அது இரைப்பை பாகு என அழைக்கப்படும். இரைப்பை சாறில் நீர், ஹைட்ரோகுளோரிக் அமிலம், பெப்சின் ஆகியவை காணப்படும். ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தினால் பெப்சின் தொழிற்பட தொடங்கும். பெப்சின் மூலம் புரதம் பகுதியாக சமவாடடைந்து பல்பெப்டைட்டுகளாக மாற்றப்படும். இரைப்பை கழுத்தினூடாக முன் சிறுகுடலினுள் செல்லும் இரைப்பை பாகி உள்ள உணவு கூறுகளாக பகுதியாக சமவாடடைந்த புரதம் சமிபாடு அடைந்தும் அடையாததுமான காபோஹைட்ரேட்டு, சமிபாடு அடையாத இனிப்பிட்டு மற்றும் நீர், கனிப்புக்கள், விட்டமின்கள் ஆகியவை அடங்கியிருக்கும். இரைப்பை பாகு முன்சுருளினுள் சென்றதும் இரைப்பை வெறுமை அடையும். இரைப்பை வெறுமை அடைந்தாலும் அதன் சுருக்கம் தொடர்ச்சியாக நிகழும். சுருங்கி விரியும் வேகம் அதிகரிக்கும் போது ஓரளவு வலி ஏற்படும். இதுவே பசி எனப்படுகின்றது. இத்துடன் சமைபாட்டு தொகுதியின் முதலாவது பாகத்தை நாம் நிறைவு செய்து கொண்டு பாகம் இரண்டில் சந்திப்போம். ப்ளீஸ் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் மை வீடியோஸ். தேங்க்யூ.